நீங்க தான் வித்யாவா? ஆமா சார். சார், நான் இவனோட தாய் மாமா சுந்தர். அந்த நோட்டீஸை தெளிவா படிச்சீங்களா? உங்க மேல என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு தெளிவா புரியுதா? ஆ, புரியுது சார். ஆனா அது சார், என்கொயரி இவங்க கிட்ட தான். நான் கேட்கும் போது மட்டும் நீங்க வாயை திறந்தா போதும். அது வரைக்கும் அபட்மெண்ட் ஆஃப் சூசைட், அதாவது தற்கொலைக்கு தூண்டுதல் கிடைக்கும். மாமா, சும்மா உங்களை பயமுறுத்ததுக்காக சொல்லல. இது எவ்வளவு சீரியஸான கம்ப்ளைண்ட்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் சொல்றேன். தற்கொலைன்னு க்ளோஸ் ஆன கேஸ் இப்ப உங்க கழுத்து மேல தொங்குற கத்தியா மாறும்னு நீங்க நினைக்கவே இல்லல்ல? சில கிரிமினல்ஸ் இப்படிதான், யாருக்கும் தெரியாம தப்பு பண்ணிட்டு சட்டத்தை ஏமாத்திட்டோம்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வசமா வந்து மாட்டிப்பாங்க. இப்ப நீங்க மாட்டின மாதிரி சார், வித்யா ஒண்ணு கிரிமினல் இல்ல சார். ஸ்டாப் இட், குறுக்க குறுக்க பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா வெளில போக வேண்டியிருக்கும். நீங்க சொல்லுங்கம்மா, என் பையன் சாவுக்கு என் மருமக தான் காரணம்னு உங்க மாமியார் ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? என் மேல அபாண்டமா படி சொல்றாங்க சார். என் புருஷன் சாகணும்னு நானே நினைப்பனா? ஏதோ ஒரு எமோஷன்ல அவர் அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஆனா அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். சரி, நீங்க எவ்வளவு நாள் அவரோட வாழ்ந்தீங்க? ஆறு மாசம் சார். உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி? உங்க புருஷன் அவங்க அம்மா தங்கச்சியோட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காரு. அந்த குடும்பத்துல நீங்க தானே புதுசா போயிருக்கீங்க. உங்களை கல்யாணம் பண்ண ஆறு மாசத்திலேயே அந்த ஆள் சூசைட் பண்ணி சாகறான்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? எனக்கு தெரியல சார், ஆனா நான் எந்த தப்பும் பண்ணல சார். பண்ணிருக்கீங்க வித்யா, அதுக்கான ஆதாரமும் இருக்கு. சார், என்ன சார் சொல்றீங்க? தற்கொலைக்கு தூண்டுறதுன்னா செத்து போனு நேரடியா சொல்றது இல்ல, திரும்ப திரும்ப வார்த்தையால ஒருத்தரை நோகடிச்சு அவரை மென்டல் பிரஷருக்கு ஆளாக்கி அந்த பிரஷரை தாங்க முடியாம ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறது தான். அதுவும் இந்த செக்ஷன்ல தான் வரும். சார், நான் அவர் நோகடிக்கிற மாதிரி எதுவுமே பேசல சார். அப்படியாமா? அதான் உண்மைன்னா உன் ஆசையை என்னால நிறைவேற்றி வைக்க முடியல, நீ நினைச்ச வாழ்க்கையை என்னால கொடுக்க முடியல, அதனாலதான் இந்த முடிவை தேடிக்கிறேன்னு உன் புருஷன் எதுக்காக லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கணும்? எனக்கு பணம் வேணும், நகை வேணும், வீடு வேணும், வசதியான வாழ்க்கை வேணும்னு நீங்க அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிருப்பீங்க. அந்த டார்ச்சர் தாங்காம தான் என் பையன் செத்து போயிட்டான்னு அந்த அம்மா சொல்றாங்க. அந்த சூசைட் நோட்டை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொல்றது கன்வின்சிங்கா இருக்கே. இல்ல சார், அவரோட சந்தோஷமா தான் வாழணும்னு ஆசைப்பட்டேனே தவிர அவங்க சொல்ற மாதிரி நான் எதுவுமே பண்ணதில்லை சார். அவங்க வாய் கூசாம போய் சொல்றாங்க சார், எதுவும் நம்பாதீங்க. சும்மா அழுது சீன் போடாதீங்கம்மா. அவங்க சொல்றது பொய்னா செந்தில் எழுதியிருக்கிற சூசைட் நோட்டுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு தெரியல சார். எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க கம்ப்ளைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுக்கான காரணத்தையும் சொல்றாங்க, அதுக்கான ஆதாரமும் இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? உண்மையை தவிர வேற என்கிட்ட எதுவுமே இல்ல சார். உண்மைக்கும் சாட்சி வேணும், அது இல்லைன்னா அவங்க சொல்றதுதான் உண்மைன்னு நாங்க நம்புவோம். அடுத்த கட்டமா உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போடுவோம். சார், நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? செந்திலோட வேலை கருணை அடிப்படையில வித்யாவுக்கு தான் கிடைக்கிற மாதிரி இருக்கு.
அந்த வேலை எங்களுக்கு தான் கிடைக்கணும்னு அவங்க தகராறும் பண்ணாங்க. இப்போ இந்த வேலை இவளுக்கு கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சார் அவங்க இவ மேல கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட்ல அந்த பாயிண்ட் இருக்கு சார். இந்த கவர்மெண்ட் வேலை வேணும்னு தான் வித்யா என் பையனை பிளான் பண்ணி கொண்டுட்டதா அவங்க சொல்லியிருக்காங்க சார். அது வந்து நடந்தது எல்லாத்தையுமே அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. வித்யா அப்பாவி சார். அவங்க வித்யாவை பத்தி சொன்னது எல்லாமே பொய் சார். எது உண்மை எது பொய்ன்னு கோர்ட் முடிவு பண்ணட்டும். முதல் கட்ட விசாரணையில அவங்க கம்ப்ளைண்ட்ல உண்மை இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. இது விஷயமா அவங்கள திரும்பவும் விசாரிக்க வேண்டியிருக்கோம். என்கொயரி முடியற வரைக்கும் வெளியூர் எங்கேயும் போகக்கூடாது. நாங்க எப்ப கூப்பிட்டாலும் வரணும். புரியுதா? கிளம்பலாம். போலாமா? ஒரு விஷயம் சார். என்னம்மா? நீங்க அண்ட் சார் இதுக்கு மேலேயும் உங்கள் ஹெல்ப் எனக்கு ரொம்ப தேவைப்படும் சார். பண்ணிடலாம் சார், டோன்ட் வரி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ராஜ்குமார். பாலாஜி, நான் ஒரு வேலையாக ஃப்ரெண்டு வீட்டு வரைக்கும் போனோம், போகிற வழியில் ட்ராப் பண்ணிடுங்க சார். போகலாம் சார். ஓகே ஓகே ராஜ்குமார், தேங்க்யூ சார். நாங்கள் கிளம்புறோம், போயிட்டு வாங்க. என்ன என்னங்க இது அநியாயமா இருக்கு. அது எப்படிங்க ஒருத்தர் வேலையை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும்? அதை தாங்க தீனனும் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி பார்த்தான். நீங்க பிசிக்கலா ஃபிட்டா இல்ல, அதனால நீங்க கோச்சிங் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. பிசிக்கலா ஃபிட்டா இல்லைனாலும் நான் வீடியோ மூலமா கோச்சிங் எடுக்கிறேன், மென்டலி அவங்களை மோட்டிவேட் பண்றேன் அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. அவங்க கேட்கற மாதிரியே இல்லையே. நீ கிளரிக்கல் ஜாப் ஏதாவது பண்ணுன்னு சொல்றாங்க முட்டா பசங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? நான் அந்த ஆளை பிடிச்சி கத்தி விட்டேன். எங்க வெளியில இருந்து பாக்குற எனக்கே உள்ள டென்ஷனா இருக்கே. ஸ்போர்ட்ஸ் லவ் பண்றவனுக்கு எப்படிங்க இருக்கும்? நம்மள இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அவன் ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட எமோஷனல் ஆகி அழுதுட்டான். அவனை என்னால சமாதானப்படுத்தவே முடியல. வீட்டுக்கு வாடானா வரமாட்டேங்கிறான். வைத்தியம் மாதிரி அங்கேயே அழுது புலம்பிட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க அவனை தேத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்களும் அவனை டென்ஷன் படுத்தாதீங்க. அந்த டென்ஷன்ல இருந்து அவன் இன்னும் வெளியில வரலங்க. தயவு செஞ்சு அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரி, நான் போயிட்டு வரேன்.
ஏன் தனித்தனியா வரீங்க சார்? நாங்க எதுக்கு சார் ஒண்ணா வரணும்? இது என்னப்பா கேள்வி? காதலிக்கும் போது அவ ஹாஸ்டல்ல இருந்தா, நீதான் இவ்வளவு மெனக்கெட்டு பிக்கப் பண்ணி டிராப் பண்ணுவ,
இப்போ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரே வீட்ல இருக்கீங்க. ஒரே ஆபீஸ்க்கு தானே வரீங்க? தனித்தனியா வந்தா நல்லாவா இருக்கு? சார், ரஞ்சிதா என் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ரஞ்சிதா, உன் வீட்டுக்கு குடி வர்றதுக்கு அட்வான்ஸ் கொடுத்ததே நான் தானே. அந்த நல்ல காரியத்தை செஞ்சது நீங்க தானா சார்? சந்தோஷம் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு எதிரிங்க வெளியே வேற எங்கேயுமே இல்லை சார், என் கூடவே என்னை சுத்தியே தான் இருக்கீங்க. அருண், ஏன்பா கோபப்படுற? வீட்டுக்கு அட்வான்ஸ் வேணும்னு கேட்டாங்க, அவங்க சேலரியில இருந்து அட்வான்ஸ் கொடுத்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு சார்? இவன் என் வீட்டுக்கு வந்ததே தப்பு தான் சார். இதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு இவன் கொஞ்சம் கூடமா யோசிக்க மாட்டா? அட்லீஸ்ட் நீங்களாவது சொல்லி இவளுக்கு புரிய வச்சிருக்கலாம்ல சார். இவ கேட்ட உடனே அட்வான்ஸ் எடுத்து கொடுத்துருவீங்களா? இங்க பாரு அருண், ஒரு அவசரம்னு கேட்டா கொடுத்துதானே ஆகணும். பொண்டாட்டிங்கிற உரிமையோட இவ வந்திருந்தா நீ டென்ஷன் ஆகுறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா இவன் உன் வீட்டுக்கு வாடகைக்கு தானே வந்திருக்கா? அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு புரியல. புரியாது சார், யாருக்குமே என்னோட கஷ்டம் புரியவே புரியாது. ஏன்னா நீங்க எல்லாருமே இந்த பிரச்சனைக்கு வெளியே தானே இருக்கீங்க. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது சார். எங்க அம்மாவை இழந்து தவிக்க போறது நான் தானே சார். அருண், நீ ஏன் எப்பவுமே நெகட்டிவாவே பேசுற? தப்பா எதுவுமே நடக்காது, பாசிட்டிவா யோசி. அப்படியா சார், அதுக்கு என்ன சார் கேரண்டி இருக்கு? ஆபீஸ்ல இருக்கிற நீங்களே இவ கட்டி இருக்கிற தாலியை பாத்துட்டீங்க, வீட்டுல இருக்கிறவங்க இவ தாலியை பாக்குறதுக்கு எவ்வளவு நாள் சார் ஆக போகுது சார்? மத்தவங்களை விடுங்க சார், எங்க அம்மாவோட கண்ணுல இவ தாலி மட்டும் பட்டுச்சுன்னா அப்படி விட்டுருவாங்களா அவங்க? என்ன ஏதுன்னு அவங்க விசாரிக்க மாட்டாங்களா சார்? அவங்க கிட்ட இவ என்ன சார் சொல்லி சமாளிக்க முடியும்? நான் கட்டின தாலிய வேற யாராவது கட்டினாங்கன்னு சொல்லி இவளால் வாயை திறந்து சொல்ல முடியுமா சார்? அந்த சமயத்துல உண்மையை உடைச்சு பேசிதானே சார் ஆகணும். விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா உயிரோட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சார், இவரோட பயம் எனக்கும் புரியுது. ஆனா என்னன்னா, அம்மா மேல இவருக்கு இருக்கிற அக்கறை எனக்கும் இருக்கு. சார், இந்த தாலி யார் கண்ணிலையும் பற்றக்கூடாதுன்னா நான் ரொம்பவே கவனமா இருக்கேன் சார். சார், இவ ரூமுக்குள்ளே இருந்தா கூட பரவாயில்ல, புகுந்த வீட்டுக்கு வந்தா மாதிரி எப்ப பார் கீழே தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. எல்லார்கிட்டயுமே ஜாலியா சிரிச்சு பேசிட்டே இருக்கா. சார், யாராவது ஒருத்தவங்க இவ தாலியை பார்த்துட்டாங்கன்னா சார் எல்லாமே பாழா போயிடும். இவ எங்க வீட்டுல இருக்கிறதா தான் எனக்கு இவ்வளவு பயம் வருது. இதுவே இவ வேற எங்காவது போயிருந்தான்னா நான் அந்த டென்ஷனோட இல்லாம நிம்மதியா இருந்திருப்பேன்ல. சார், வேற யாருக்காகவும் வேணாம், இவளுக்கு என் மேல காதலும் அன்பும் இருக்குல்ல, அட்லீஸ்ட் எனக்காவது இவளை வேற ஏதாவது ஒரு வீட்டுக்கு போக சொல்லுங்க சார். அது எப்படிப்பா? இனிமேதான் குடி வர போறானா வராதுன்னு சொல்லலாம், ஏற்கனவே வந்துட்டாங்க, எப்படிப்பா போன்னு சொல்ல முடியும்? அதுவும் இல்லாம உன் பக்கத்திலே இருந்தா அவளுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறா, அதுவும் நியாயம் தானேப்பா? ஆமா சார், இவளோட நியாயம் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும், என் பக்கம் என்ன நாயிருக்குன்றத கொஞ்சம் கூட பார்க்கவே மாட்டீங்களா? எங்க அம்மாவுக்கு எப்போ உண்மை தெரிஞ்சிடுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து செத்து போயிச்சுட்டு இருக்கேன் சார். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நெருப்பு மேல நிக்கிற மாதிரியே இருக்கு சார். நான் நல்லா தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? எனக்கு எல்லாமே புரியுதுப்பா. இது நடக்குமோ அது நடக்குமோன்னு ரொம்ப போட்டு குழப்பிக்காத.
சில சமயம் நடக்கிறத அது போக்கிலே விட்டுருணும். ரஞ்சிதா தான் கேர்ஃபுல்லா இருக்கன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்குப்பா நீ பயப்படுற? சிவ சொல்லுவா சார் என்ன வேணாலும் சொல்லுவா, ஏன்னா உங்களை மாதிரிதான் இவளும். என்ன நடந்தாலும் இவளுக்கு பெருசா எந்த பாதிப்புமே கிடையாது, ஏன்னா பாதிக்கப்பட போறது நான் தானே. அதனாலதான் சார் என் நிலைமை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இவளை என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க சார். எனக்கு நெருக்கடி கொடுத்து எப்படியாவது உண்மையை சொல்ல வைக்கிறதான் சார் இவ அக்காவோட பிளானே. இவளும் அவங்க சொல்ற மாதிரி அதுக்கேத்த மாதிரி ஆடிட்டு இருக்கா சார். நீங்களாவது நியூட்ரலா இருந்து என் பக்கம் பேசுவீங்கன்னு பார்த்தேன், ஆனா நீங்களுமே இவ பக்கம் சாய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல சார். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லாவே தெரியுது சார், நீங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து என்னோட நிம்மதியை கெடுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா நடத்துங்க சார், நல்லாவே நடத்துங்க. அருண் எல்லாரும் உன்ன கார்னர் பண்றதா நீ நினைக்கிற, அது ரொம்ப தப்பு. ரஞ்சிதா உன் வீட்டுக்கு வரலனாலும் சரி, இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் உனக்குள்ள இந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். நீ உன் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றதுதான் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு சார். இது இப்போதைக்கு முடியவே முடியாது சார். இவ்வளவு பெரிய ஷாக் எங்க அம்மா தாங்கவே மாட்டாங்க சார். நான் திரும்பவும் சொல்றேன், வேற வழியில எங்க அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு ஏதாவது ஒண்ணு ஆச்சு நிச்சயமா நானும் என் வாழ்க்கையை முடிச்சுப்பேன். இங்க பாருமா, அம்மா விஷயத்துல இவன் ரொம்ப எமோஷனலா இருக்கான், இவனெல்லாம் கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். நீ நம்பிக்கை இழக்காம பொறுமையா இருக்கிறத தவிர வேற வழியே இல்லை.